பாப்பு நான் கவனிங்க, இந்த ஃபார்முலா எப்படி எளிமையா எக்ஸாம்ல ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்க. இப்ப நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கன செவ்வகம், கியூபாய். ஹவு டு ரீகால் த ஃபார்முலா, ஹவு டு ரிமெம்பர் த ஃபார்முலா ஈஸி. எப்படி நினைவுபடுத்திக் கொள்றது, எப்படி நினைவுல வச்சுக்கிறதுன்றது. கண்ணு, இது முதோ இதனுடைய அடிப்படை கருத்து என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இது எக்ஸாம்ல நீ ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காகத்தான் இந்த வீடியோ போடுற. மற்றபடி இது எப்படி வரும், என்ன பண்ணணும் அப்படின்றது இன்னொரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அதனால இந்த குறுக்கு வழியில படிக்க கூடாது அப்படின்றதெல்லாம் வேண்டாம். இது குறுக்கு வழி படிக்கிறதுக்காக இல்லை. என்ன நம்ம கிளவரா இருந்தாலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு குழந்தைங்க எதிர்பார்க்கறது இயல்பு. ஆனா அதுக்காக நீ பேசிக் கான்செப்ட் தெரியாம போக கூடாது. அதனால இந்த பேசிக் கான்செப்ட் எப்படின்றத ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்சா நான் அந்த இதுல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். லடி கியூபாய்டு ரூபி தரசான் போட்டாலே கிடைச்சிரும். அதனால அதுல பாருங்க. இருந்தாலும் எப்படி டக்குன்னு ஞாபகம் வச்சு, எப்பவுமே மறக்க கூடாதுரா கண்ணா. ஃபார்முலான்றது நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தாதான்றது இல்லை. இதெல்லாம் அடிப்படை உருவங்கள். இப்ப இந்த கன செவ்வகத்துல பயன்படுத்தாத பொருள் இருக்குதா? இன்னைக்கு பேக்கேஜ் ஃபுட் வந்துருச்சு, உங்க அமேசான் இது எல்லாம் பாத்தீங்கன்னா டப்பா தான். எதுவுமே இந்த இந்த டப்பா மறக்கவே முடியாது வாழ்க்கையில எவ்வளவு வயசானாலும். இப்ப இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத பாருங்க. அதே மாதிரி பேசிக் கான்செப்ட் என்ன, இப்ப கனல அதே மாதிரி இது த்ரீ டைமென்ஷனல் ஃபிகர், முப்பரிமாண உருவம். நீளம் அகலம் உயரம், லென்த் பிரெத்து ஹைட், இப்படி இருக்கக்கூடிய உருவம். அது முதல் தெரியணும். அடுத்தது என்னன்னா கன அளவு. இதை முதல் எடுத்துக்கோங்க, வால்யூம் எடுத்துக்கோங்க. கன அளவு, கன அளவு அப்படின்றது என்ன அப்படின்னா அடிப்பக்க பரப்பு பெருக்கல் உயரம். என்னடா கண்ணா, அடிப்பக்க பரப்பு பெருக்கல் உயரம். இது எப்படி தெரியாம போகும், எப்படி மிஸ் அடிப்பக்கம்? அதுவும் மறந்துடும், மறக்காது. நான் தான் சொல்றல, ஒரு கன அளவுன்னா என்ன, கொள்ளளவு. வால்யூம்னா என்ன, இதுக்குள்ள ஒரு பொருளை ஊத்துற இல்ல ஒரு பொருளை நீ பேக் பண்ணணும் அப்படின்னா முத போய் எங்க செட் ஆகணும், பேஸ்ல. அடிப்பக்க பரப்புலதான் என்ன ஆகும், ஃபில் ஆகும், அதுலதானே படியும். அப்ப அடிப்பக்க பரப்புன்றது மறக்குமா? இந்த வார்த்தை ரொம்ப எக்ஸாக்டா தெரியலன்னா கூட எங்க போய் அந்த பொருள் செட் ஆகும் அப்படின்றது தெரியும். எங்க போய் செட் ஆகும், கீழே தானே. அப்ப எது அடிப்பக்கம், எப்படி இருக்கும், பரவி இருக்கும் இல்லையா? நீ ஃபில் பண்ணும் போதோ இல்ல ஒரு பொருளை போடும் போதோ என்ன ஆகும், இந்த பேஸ்ல ஃபுல்லா போய் ஃபில் ஆகி அப்படியே உயரமாகிட்டே வருமா வராதா? அப்ப அதுதானே வால்யூம், அதுதானே கன அளவு. அப்ப அடிப்பக்க பரப்பு பெருக்கல் உயரம்ன்றது எப்படி மறக்கும்? அடிப்பக்க பரப்பு பேஸ் ஏரியா என்ன ஷேப்பு, அடிப்பக்கம் என்ன ஷேப்பு சொல்லுங்க? செவ்வகம். செவ்வகத்தினுடைய பரப்பளவு தெரியாத குழந்தை இருப்பியா? இல்லைனாலும் இப்ப தெரிஞ்சுக்கலாம். என்னது, நீளம் பெருக்கல் அகலம் இல்லையா? நீளம் பெருக்கல் அகலம், பக்கம் பெருக்கல் பக்கம் தான், வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி இந்த பரப்பளவு வருதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதனால எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் இங்க வேண்டாம். நீளம் பெருக்கல் அகலம் இதுதானே பரப்பளவு. இதோட எதை பெருக்கிக்கணும், உயரத்தை பெருக்கிக்கணும். சோ எல் பி ஹெச், பேஸ் ஏரியா என்ன, எல் இன்டு பி. அதோட எதை நீ மல்டிப்ளை பண்ணும், ஹைட்டை மல்டிப்ளை பண்ணும். சோ எல் பி ஹெச், அவ்வளவுதான். இது மறக்கப்பா, வால்யூம் ஆஃப் ஏ கியூபாய்டு. புரியுதுங்களா? கன செவ்வகத்தின் கன அளவு மறக்குமா? எல்பிஹெச், எல்பிஹெச்ன்றது மறக்குமா? இப்ப இதுல நம்பர் என்ன கொடுத்தாலும் மூணையும் பெருக்கி போடணும் அப்படின்றது. நீ எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமா இருக்கட்டும், டிஎன்பியா இருக்கட்டும், டிஆர்பியா இருக்கட்டும், என்எம்எம்எஸ்ஆ இருக்கட்டும், இல்ல என்டிஎஸ்சியா இருக்கட்டும், எழுதிருவியா மாட்டியாடா கண்ணா? கன செவ்வகத்தின் கன அளவு என்னடி கண்ணு, அடிப்பக்க பரப்பு பெருக்கல் உயரம். அடிப்பக்க பரப்பு என்னடா கண்ணா, எல்பி. உயரம் என்ன, ஹெச். பேஸ் ஏரியா இன்டு ஹைட். அப்படியே கண்ணை மூடி அப்படியே விஷுவலைஸ் பண்ணுவாரு, அழகா வரும். ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படி கண்ணை மூடி திறந்தினாலே வந்துடும் இல்லையா? கண்ணை திறந்துட்டே பாருங்க, முன்னாடி அந்த கனசவகம் கியூபாய்டு இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோ. பேஸ் என்ன இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்கு, அப்ப எல் இன்டு பி. அடுத்தது என்ன ஆகும், உயரம் வரும். சோ எல் பி ஹெச், மறக்குமா? ஓகேவா இது, ரைட். அடுத்தது கவனிங்க, வளைபரப்பு இல்லாட்டி பக்கப்பரப்பு. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஏன்னா தமிழ் மீடிய குழந்தைங்களும் இதெல்லாம் கத்துக்கோ, கொஞ்சம் இங்கிலீஷ்ல இந்த வார்த்தைகள்லாம் கத்துக்கோங்க. ஏன்னா பெரிய கிளாஸ் நீ ஹையர் கிளாஸ் போகும்போது இல்ல டிகிரி படிக்கும் போதெல்லாம் இங்கிலீஷ்ல ஒரு வேலை சப்ஜெக்ட்ஸ் படிச்சுன்னா இதெல்லாம் தெரியும். அதனாலதான் மிஸ் இப்ப இருந்தது ரெண்டையுமே போட்டிருக்கேன்.
So curved surface area, lateral surface area, பக்க பரப்பு, வளை பரப்பு. ஏனா பக்க பரப்புன்னு எங்க கொடுத்திருக்காங்கன்னா இது பக்கம் பக்கமா வருது. சில இடத்துல இந்த உருளை எல்லாம் பாத்தீங்கன்னா வளை பரப்புன்னு வரும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா சிலிண்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வளைஞ்சு வரும். அதனால கொடுத்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா இதனுடைய இது புரியுதுங்களா, வளைபரப்புக்கு என்ன, இது வந்து கன அளவுக்கு. இது எதுக்குடி கண்ணு, கன அளவுக்கு. இது என்னது, வளைபரப்புக்கு இல்லாடி பக்க பரப்புக்கு. என்னன்னா அடிப்பக்க சுற்றளவு, அடிப்பக்க சுற்றளவு பெருக்கல் உயரம், வேற ஒண்ணும் கிடையாது. அடிப்பக்க சுற்றளவு, அடிப்பக்கம் என்ன வடிவம்னு பாரு, புரியுதுங்களா, பெரிமீட்டர் ஆஃப் த பேஸ் இல்லாட்டி சர்க்கம்ஃபரன்ஸ். எப்படி என்ன வச்சுக்கலாம், எதுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவோம், சர்க்கிளுக்கு, புரியுதுங்களா, அடிப்பக்க சுற்றளவு. அதனால என்னன்னு வச்சுக்கலாம், இங்க பேஸ் சர்க்கம்ஃபரன்ஸ்னு வைக்கலாம், இன்டு ஹைட் ரைட்டா, பேஸ் பெரிமீட்டர். அப்ப பேஸ் வந்து என்ன ஷேப், அப்ப பேசிக் ஷேப் தெரிஞ்சா போதும், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், சர்க்கிள், புரியுதுங்களா, அப்புறம் ட்ரையாங்கிள், இது மாதிரி தெரியணும். இதுதான் ஒரு அடிப்படை, சின்ன கிளாஸ்ல இருந்து தெரிஞ்சிட்டு வரது. அப்ப அடிப்பக்க சுற்றளவு, வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த பேஸ், ரெக்டாங்கிள். அப்ப அடிப்பக்கத்தினுடைய வடிவம் என்ன, செவ்வகம். செவ்வகத்துடைய சுற்றளவு ஏற்கனவே சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கிறியா இல்லையா, என்னது, 2 × L + B. அதோட எதை பெருக்கிக்கணும், உயரத்தை பெருக்கிக்கணும், வந்துருச்சு ஆன்சர். பேஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன ஃபார்முலா, 2 × L + B. வாட் யூ ஷுட் மல்டிப்ளை, ஹெச், யூ ஹாவ் டு மல்டிப்ளை ஹெச், பேஸ் பெரிமீட்டர் இன்டு ஹைட். வாட் இஸ் த பேஸ் பெரிமீட்டர், ஷேப் இஸ் ரெக்டாங்கிள், சோ வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள், 2 × L + B, தென் யூ ஹாவ் டு மல்டிப்ளை வித் ஹைட், அவ்வளவுதான், புரியுதுங்களா. இல்ல இதுவும் அப்படித்தான், 2 × L + B ரொம்ப கஷ்டம் மாதிரி ஃபீல் பண்ற, ஒண்ணும் இல்ல, என்னது, 2L + 2B, அவ்வளவுதான், ரெண்டு லென்த் ரெண்டு பிரெத், இங்க ஒரு லென்த் இங்க ஒரு லென்த், இங்க ஒரு பிரெத் இங்க ஒரு பிரெத்து. கண்ணு நான் தான் சொல்றேன்ல, படிப்புன்றது நமக்கு என்ன கன்வீனியன்டோ அப்படி படிக்கிறது. இப்ப இதுல 2 காமனா வெளியில எடுத்துட்டாங்க, அப்படி இல்லையா, அப்படி 2L + 2B போட்டு என்ன போட்டுக்கலாம், ஹெச், அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த ஃபார்முலாவை எப்படி வேணாலும் எழுதலாம், இதையே இன்னொரு விதமாவும் எழுதலாம். எப்படி எழுதலாம், இங்க பாருங்க, 2, புரியுதுங்களா, 2L + 2B, ரைட்டா, ரைட்ல, இதோட எதை மல்டிப்ளை பண்றோம், ஹெச்ச மல்டிப்ளை பண்றோம். அப்ப நீ என்ன எடுத்துக்கலாம், 2LH + 2BH, எப்படி, அப்ப எத்தனை விதமா எழுதலாம் பாரு, இங்க ஒரு விதமா எழுதியாச்சா பாருங்க, ஹெச்ச முன்னாடி போட்டிருக்காங்க, அதனால இது ஒரு டவுட் வருது, மிஸ் ஃபர்ஸ்ட்ல போடணுமா, கடை கண்ணி, இட் இஸ் மல்டிப்ளை, இது வந்து பெருக்கப்படுது, அவ்வளவுதான், அடிப்பக்க சுற்றளவோட உயரத்தை பெருக்கிறோம். அது நீ இங்கேயும் போடலாம் இங்கேயும் போடலாம், அதனால இப்படி ஒரு தடவை எழுதலாம், இல்ல இப்படி எழுதலாம், இல்ல இது மாதிரி எழுதிக்கலாம், இல்ல இது மாதிரி எழுதலாம், புரியுதுங்களா. பாருங்க எத்தனை விதமா எழுதுறோம், 1, 2, 3, 4, ரைட்டுங்களா, ரைட்டா, ரைட் இல்லையா, புரியுதா புரியலையா, இங்க இங்க சாரி, இதுக்கு பதிலா இதை வச்சுக்கோ, ஏன்னா இது ரெண்டும் ஒண்ணுதான், ரைட்டுங்களா, வேற கலர்ல காட்டுறேன் பாருங்க, எத்தனை விதம், 1, அடுத்து என்னது, 2, அடுத்து என்னது, 3, அடுத்தது என்னது, இங்க 4. சோ இந்த ஒரு ஃபார்முலாவை உனக்கு என்ன கன்வீனியன்ட் அப்படி தாராளமா எழுதலாம். மிஸ் எனக்கு விஷுவலைஸ் பண்ண அப்படி ஞாபகம் இருக்கு மிஸ், ஆக்சுவலா இதுதான் ஈஸி, புரியுதுங்களா, ஏன்னா பேஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் இன்டு ஹைட், அடிப்பக்க சுற்றளவு பெருக்கல் உயரம். சில நேரம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துடும், குழந்தைங்களுக்கு வந்து அடிப்பக்க சுற்றளவா அடிப்பக்க பரப்பளவா அப்படின்னா இதாகும். இதையே எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்றேன் பாரு, இதுல எப்படி சொன்ன, கன அளவுக்கு வந்து ஒரு பொருளை உள்ள கொட்டுவோ இல்ல ஊத்துவோம், அப்ப போய் இது ஃபில் ஆகும். இது வந்து என்னன்னா பரப்புன்னு போது ஒரு நூலை வச்சு கட்டுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, வெளியில தானே இப்படி வளை பரப்புன்னு போது ஒரு நூலை வச்சு இது பண்ணும் போது என்ன வரும், சுற்றி தானே வரும், அதனாலதான் அடிப்பக்க சுற்றளவு, புரியுதுங்களா. அதே மாதிரி இப்படி நூல் வச்சு சுத்திக்கிட்டே வரும், இல்ல ஒரு பெயிண்ட் பண்ணிக்கிட்டே வரும், வரும்போது என்ன வரும், எவ்வளவு உயரம் இருக்குதோ அவ்வளவுதானே பெயிண்ட் பண்ண முடியும், எவ்வளவு அளவுக்கு இருக்குதோ அவ்வளவுதானே நூல் சுத்த முடியும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. இது மாதிரிலாம் கொஞ்சம் அதான் கதை பேசிவோங்கள, அது மாதிரி கதைகள் பல பேசின்ற மாதிரி, இது மாதிரி நீ நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துக்கோ, இது என்னடி இப்படியா ஒரு நூல் சுத்தி பாக்கலாண்டி அப்படி எல்லாம் விளையாண்டினா இப்ப இதெல்லாம் மனசுல நிக்கும், புரியுதுங்களா. அதனால எப்படி வேணாலும் எழுதிக்கோங்க. அடுத்த பாருங்க, மொத்த புறப்பரப்பு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா,
ஒண்ணுல அடிக்கணும் இதே ஃபார்முலா தான் புரியுதுங்களா இப்போ நான் பாருங்க இதுல இன்னொரு விதமும் நீ செய்யலாம் ரைட்டுங்களா இது 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 எப்படி செஞ்சோம்ல இதுல 2 எடுத்துட்டு என்ன எழுதலாம் LH plus BH அப்ப பாருங்க இன்னொரு வடிவம் வருது பாருங்க ஒரு ஃபார்முலாக்கு எத்தனை வடிவம் எப்படி இப்படி திடீர்னு மிஸ் எழுதுனா ஏனா இத பார்த்த உடனே ஏனா பைய குழந்தை இதையே எழுதுனால அப்ப குழந்தைக்கு ஒருவேளை இது ஞாபகம் இருக்கனால இதுல இருந்து இத கொண்டு வரலாம் எப்படி மொத்த புறப்பறப்பனா என்னது 6 பக்கம் அப்ப என்னன்ன வரும் புரியுதுங்களா 2 into என்னது LB plus இங்க L இருக்கா அதோட H சேர்த்துக்கோங்க அடுத்து B இருக்கா அதோட H சேர்த்துக்கோ அவ்வளவுதான் சோ 2 into LB plus LH plus BH புரியுதடி கண்ணே வேற ஒண்ணும் கிடையாது 2 into தெரியும் ஏனா ரெண்டு ரெண்டா ரைட்டா அப்ப என்ன வரும் இதே அப்படிதான் வேற விதமா எழுதலாம் என்னது LB plus LH plus BH என்ன போட்டுக்கணும் 2 2 2 2 2 2 அவ்வளவுதான் இப்படி எழுதலாம் ரைட்டுங்களா 2LB 2LH 2BH 2LB plus 2LH plus 2BH 2BH ரைட்டா அடிக்கணும் ஏனா இது எதில படிச்சிருக்கோம் நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியால படிச்சிருக்கோம் வளைபரப்புல படிச்சிருக்கோம் வளைபரப்புல படிச்சோமா படிக்கலையா அதனால இது ஞாபகம் இருக்கும் அதோட எதை சேர்க்கணும் எல்பிங்க பாருங்க படம் அழகா கொடுத்திருக்காங்க அதுக்கு தான் இந்த படத்தை நான் கொடுத்தேன் இல்ல எப்படி இருக்குனா மூணு அளவுகள் இருக்கணும் லெந்த் பிரெத் ஹைட் இங்க பாருங்க இந்த ரெண்டு செவகமும் ஒரே அளவுல இருக்கும் ரைட்டா இந்த ரெண்டு செவகமும் ஒரே அளவுல இருக்கும் பாருங்க இது ரெண்டும் ஒரே அளவுல இருக்கும் அதே மாதிரி அடுத்து இது ரெண்டும் ஒரே அளவுல இருக்கும் ரைட்டா அப்ப பக்க பரப்பணும்போது இது வந்துருச்சு இங்க பாருங்க எல்பி அப்புறம்தான் வந்து ஃபேஸ் பண்ணும்போது இப்படி கிடைக்கும் ரைட்டுங்களா இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அப்ப பக்க பரப்பன உடனே 4 செவகம் வருது அதுல என்ன வர கூடாது எல்பி வர கூடாது அண்ணா உனக்கு என்ன நல்லா மனசுல படுதோ அப்படி வெச்சுக்கோ அண்ணா இல்ல மிஸ் இத பார்த்த உடனே நான் எல்பியை விட்டுருவே மிஸ் அப்ப எல்பி எடுக்க மாட்டேன் மிஸ் அப்ப என்ன சொல்லிருக்கீங்க எல்ஹெச் பிஹெச் ன்னு சொல்லிருக்கீங்க அதனால அத வச்சு நான் என்னன்னு எழுதிட்டேன் இப்ப கவனி இப்ப கணாலும் எல்லாம் மறந்தாச்சு இப்ப ஒரு எல்லாம் இப்ப நான் மிஸ் வந்து ஃபார்முலா டக்குன்னு எழுதணும் புரியுதுங்களா என்ன அது வால்யூம் கணாலவு உடனே பேஸ் ஏரியா இன்டு வச்சு அடுத்தது வளைபரப்பு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரும் ஏன்னா அடி சுற்றளவு ஏன்னா நூல் சுத்தம் பக்க பரப்பு வளைபரப்புன்னா புரியுதுங்களா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அதனால 2 இன்டு எல் பிளஸ் பி எனக்கு ஞாபகத்துல வந்துருச்சு அதோட எதை பெருக்கணும் ஹெச் இல்ல மிஸ் எனக்கு அடிப்பக்க சுற்றளவுன்றது ஞாபகம் வரல அப்படினா எனக்கு மொத்த பரப்பு தெரியும் என்னது 2 into LB plus ஏனா எல்லோட ஹெச் சேர்த்துக்கணும் பியோட ஹெச் சேர்த்துக்கணும் அப்ப இதுல இருந்து நான் கொண்டு வந்துருவேன் மிஸ் அப்படினா இது வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த பரப்பரப்பு இதுல இருந்து கொண்டு வரணும் அப்படினா நான் என்ன பண்ணா இந்த LB-ய மட்டும் விட்டறணும் அதனால 2 into LH plus BH இப்ப இப்படி எழுதிக்கிறேன் அப்படினால எழுது ஆக மொத்தத்துல இப்ப இந்த மூணு ஃபார்முலாவும் உங்களுக்கு ஞாபகத்துல வந்துருச்சா வரலையா இது என்னது வால்யூம் இது என்னது வால்யூம் கன அளவு இது என்னது வளைபரப்பு பக்க பரப்பு ரைட்டா இது என்னது மொத்த புறப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா புரியுதுங்களா இது TSA இது CSA கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இது என்னது வால்யூம் புரியுதுங்களா அடிக்கணும் அதனால இதுல இருந்து இந்த ஃபார்முலா கொண்டு வா இல்ல மிஸ் நான் எனக்கு இந்த டோட்டல் வந்து மறக்கவே கூடாது ஏன்னா 6ன்றது நல்லா தெரியும் எல்பி ஒன்னு தெரியும் ரைட்டா அடுத்து என்ன தெரியும் எல்ஹெச் ஒன்னு தெரியும் அடுத்து என்ன தெரியும் பிஹெச் ஒன்னு தெரியும் இதோட என்ன பண்ணிரணும் 2-வை காமனா வெளியில எடுத்துறணும் அவ்வளவுதான் அதனால இதுல இருந்து கொண்டு வாங்க இல்ல மிஸ் எனக்கு இது தெரியும்னாலும் நீங்க அழகா செய் ரைட்டா புரியுது அடிக்கணும் பார்க்காம எழுதியாச்சா அதனால இது விஷுவலைஸ் பண்ணி கத்துக்கோங்க ஏன்னா கன செவகம் செய்ய கத்துக்கணும்னா முத அது தெரியணும் இந்த ரெண்டு செவகமும் ஒரே மாதிரி இருக்கணும் இந்த ரெண்டு செவகம் ஒரே அளவுல இருக்கணும் இந்த ரெண்டு செவகம் ஒரே அளவுல இருக்கணும் அப்பதான் உன்னால என்ன பண்ண முடியும் கியூபாய்டு கன செவகத்தை உருவாக்க முடியும் இந்த ரெண்டு ரெக்டாங்கிள் சேம் சைஸ் இந்த ரெண்டு ரெக்டாங்கிள் சேம் சைஸ் 2-ம் 6-ம் சேம் சைஸ் புரிஞ்சுது அடிக்கண்ண இப்ப மறக்கவே மாட்டீங்கல்ல கரெக்டா இப்ப இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே கரெக்டா சொல்லிடணும் அப்படியே அழகாக தெல்ல தெளிவா சொல்லிடணும் எடுத்த உடனே முத வால்யூம் சொல்லுங்க ஏன்னா வால்யூம் தான் ரொம்ப ஈஸி கன அளவு தான் ரொம்ப ஈஸி
அதனால வாயத்தரம் சொல்லு, ரீகால் பண்ணு. இதே மாதிரி அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் டீச் பண்ணுங்க. இப்ப நான் எப்படி சொல்லித்தரேன், அது மாதிரி யாராவது கொஞ்சம் லேட் ப்ளூமர்ஸ் இருந்தா அவங்களை பக்கத்துல உட்கார வச்சு, பாப்பா நான் சொல்லித்தரேன் உனக்கு, எனக்கு இது மெமரைஸ் பண்றதுக்கு உனக்கு முத உதவியா இருக்கும், நீ அடுத்தவங்களுக்கு செய்யற உதவி உனக்கு முத உதவியா இருக்குது. அதனால கூப்பிட்டு முத மேக்ஸ பொறுத்த வரைக்கும் அப்படின்னா டீச் பண்ணணும். நீ அடுத்தவங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்லி தெரியும் அவ்வளவுக்கு அவ்வளவு யுவர் பெனிஃபிட், நீ பெனிஃபிட் ஆவ. அதனால சொல்லுவீங்களா கரெக்டா, வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட் என்னது எல்பிஹெச், கனசவகத்தின் கனளவு என்ன எல்பிஹெச். பார்க்காம சொல்லணுங்கன்னு பார்த்தெல்லாம் சொல்றது இல்ல மிஸ், பார்க்காம தான் சொல்றேன், பார்க்காம சொல்லணும். அதே மாதிரி கனசவகத்தின் மொத்த புறப்பரப்பு கியூபாய்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன, டூ இன்டூ எல்பி பிளஸ் எல்ஹெச் பிளஸ் பிஹெச், டூ இன்டூ. அதே மாதிரி ப்ரனௌன்ஸ் பண்ண தெரியணும், உச்சரிக்க தெரியணும் கரெக்டா, இத டூ இன்டு எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் எல்ஹெச் இல்லையா, அப்படியா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியா, டூ எல்பி பிளஸ் டூ எல்ஹெச் பிளஸ் டூ பிஹெச். அடுத்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வளைபரப்பு, டூ நல்லா கவனிங்க, இத டூ இன்டு எல் பிளஸ் பி இன்டு ஹெச். இத சொல்லும் போது என்ன சொல்லலாம், டூ ஹெச் இன்டு எல் பிளஸ் பி இல்லையா மிஸ், எனக்கு இந்த இன்டு சொன்னாதான் புரியும்னா, டூ இன்டு ஹெச் இன்டு எல் பிளஸ் பி, ஏன்னா இது இன்டு, டூ இன்டு எல் பிளஸ் பி இன்டு ஹெச் இல்லையா. இங்க பாரு இது எப்படி, டூ எல் பிளஸ் டூ பி இன்டு ஹெச், டூ எல் ஹெச் பிளஸ் டூ பி ஹெச், கரெக்டா செய்ய தெரியும், சொல்லுவீங்களா.